ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, அது நல்லா எழுதியிருக்கீங்களோ இல்லை ஆவரேஜ் எழுதியிருக்கீங்களோ, இல்லை சார் நான் கொஞ்சம் சரியாக எழுதலை, எதுவாக வேணா இருக்கட்டும், ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அடுத்து இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இங்கிலீஷு படிக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இங்கிலீஷ் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு கிட்டத்தட்ட 3 நாள் கிட்ட அவங்களுக்கு ஹாலிடே இருந்துச்சு. பட் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 நாள் தான் இருக்குது. இப்போது ஆஃப்டர்நூன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர்டாக இருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, தயவு செய்து தூங்கிடுங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் போதும். அப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம படித்தாலே மாதம் படிக்கலாம் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு தெரியும் 12th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் எக்ஸாம் கடைசியாக 2 வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோக்கு இருக்க கமெண்ட்டை பாருங்கள். இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே வந்திருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்மளோட கைடன்ஸ் என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே அப்படியே வந்திருந்துச்சு. ஸோ மினி மெட்டீரியலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு PDF போட்டது, தனித்தனி வீடியோவை போட்டது, இது எல்லாமே. ஸோ அப்போது உங்களை கைவிட்டுருவோமா? நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே என்ன அப்படின்னா நீங்கள் எங்களை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரி 11th இங்கிலீஷ் அந்த மாதிரி மாறி மாறி வீடியோஸ் வரப்போதும். ஸோ பி ரெடி ஃபார் தட். ஸோ இப்போ இங்கிலீஷ் படிக்கலாமா, நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேருந்து உங்களுக்கு சர என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான வீடியோ வரும். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கும் தனியாக வரப்போகுது, ஸ்பெஷலி மேட் மினி மெட்டீரியல், 11th ஸ்டாண்டர்டுக்குரிய மினி மெட்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு PDF லான்ச்சும் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் தேடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த PDF லான்ச், இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸோடு இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். நீங்கள் ரெடியாக மாஸ் பண்ண, நீங்கள் ரெடியாக ரெடி அப்படின்னா மாஸ் பண்ணலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.